ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது, ஆளுநர்கள் என்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அல்ல. அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டுமே என்பதை மீண்டும் ஒரு முறை தனது தீர்ப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர்களுக்கு தான் எத்தனை தடவை சொன்னாலும் அது மண்டையில் ஏறே மாட்டேங்குது. அதாவது, பஞ்சாப் மாநிலத்தில் அந்த மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக அந்த மாநில ஆம் ஆத்மி அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதாவது, அந்த மாநிலத்தில் ஆளுநர் கிட்டத்தட்ட 7-8 மசோதாக்களுக்கு எந்தவிதமான ஒப்புதலையும் வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார். இதற்கு உடனடியாக தீர்வை காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த வழக்கில்தான் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு. அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், ஏற்கனவே அப்படித்தான் தெலுங்கானா மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த விதமான மசோதாக்களுக்கு எந்த விதமான ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்தார். அப்போது தெலுங்கானா அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு வழக்கை தீர்ப்பு தாக்கல் செய்த நிலையில் உடனடியாக நிலுவையில் வைத்திருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இது எதற்காக நடைபெறுகிறது? ஏன் அவர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்வதில்லை என்று கேள்வி எழுப்புகிறார் நீதிபதி சந்திரசூட் அவர்கள். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலே நடந்துட்டுருக்கு. இதே போல் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் உள்ள கவர்னர்கள் தான் இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கவர்னர்களுக்கு எதிராக அந்தந்த மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசும் இந்த வழக்கில் இணைத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. ஆளுநர்களுக்கு எத்தனை தடவை இப்படிலாம் அடித்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவர்கள் அதே தவறுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநர் இருக்காரு ஒருத்தர், அவர் என்னமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் கூட ஒரு தான் தான் ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்டவன், அதிகாரமிக்கவன் அப்படிங்கிற நிலையில் தான் அவர் செயல்பட்டுருக்காரு. ஆனால் ஏற்கனவே 2-3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் என்று தலையில் குட்டினாலும் கூட இந்த மரமண்டைகளுக்கு உரைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து எங்களுடைய அதிகாரம் வந்து வரம்பு வந்து எங்கெங்கே இருக்குது, நாங்கள் எங்களை வந்து வேறு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு செயல்பட்டுருக்காங்க. இதற்கு பிறகாவது இந்த ஆர்என் ரவி போன்ற ஆளுநர் வகையறாக்கள் திருந்துமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகேயா? அப்புறம் சமீபத்தில் நம்ம அண்ணன் சீமான் பேசிய ஒரு காணொலி பார்த்தேன். பா, கல்வி என்பது தான் மற்றவர்கள் வந்து பறித்து கொள்ள முடியாத ஒரு சொத்து. நீங்கள் வந்து நிலம் வச்சுருந்தா பறிச்சுப்பாங்க, பணம் காசு இருந்தாக்க பறிச்சுக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கல்வி என்பது யாராலும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சொத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் என்ன சொல்லியிருக்காரு, என்னப்பா படிப்பு, பெரிய படிப்பு படிக்காதானி, வாங்க உனக்கு என்ன வேலை, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கள்ல சுற்றுலா பணி, அவங்களுக்கெல்லாம் நீ தான் எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிற, நீ தான் டூரிஸ்ட் கைடு, உனக்கு 1,00,000 சம்பளம் போடா. அந்த படிக்காதவன் வந்து எப்படி வந்து வெளிநாட்டு பயணிகளுக்கு டூரிஸ்ட் கைடாக வேலை பார்க்க முடியும்? அந்த டூரிஸ்ட்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து விளக்கி சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு மினிமம் ஒரு லாங்குவேஜ் தெரியும். எல்லா லாங்குவேஜ் தெரியலனா கூட ஒரு இங்கிலீஷில் ஓரளவாக தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அதெல்லாம் தேவையில்லை. என்ன படிப்பாவது பண்ணாவது, ஏன் போட்டு கொள்ற காலை உணவு உப்புமா குப்பான்ட்டு, ஒன்றும் தேவையில்லை. நல்லா சாப்பிடு, முட்டை சாப்பிடு, முட்டை நான் கோழி பண்ண வச்சுருக்கேன், முட்டை சாப்பிடு, பால் சாப்பிடு, மாடு கறக்குது கஷகமாக பாலை குடி, கறியை தின்னு, ஓடு, விளையாடு, என்ன நல்ல நெஞ்சு நிமித்து நட, யாரா நீன்னு கேட்டாக்க தமிழண்டான்னு கெத்தாக சொல். இதுதான் தன்னுடைய தம்பிகளுக்கு சீமான் வழிகாட்டும் விதம். படிப்பு தேவையில்லையா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வகராக்கெல்லாம் வந்து செருப்படி வாங்கியிருக்கு. இது மாதிரி வந்து படிப்பெல்லாம் தேவையில்லை, என்ன போய் இன்னொருத்தவங்க வேலை பார்க்கணும், ஒரு சொந்தமாக ஒரு கடை வைங்க, கடை வச்சாக்கா படிப்பெல்லாம் தேவையில்லை, எப்போ வேணாலும் நீ கடையை மூடலாம், எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கலாம், உன் ஃப்ரெண்டு வர்றான் வா அவ்வளோ வெளில போகண்டா அப்படின்னாக்கா டக்கு கடையை மூடி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னொருத்தட்ட வேலை பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லி
பல பேர்கிட்ட சோசியல் மீடியாக்களில் எல்லா மத்திய எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே. இப்போ இவர் கிளம்பிட்டார், இவருக்கு என்ன தான் பிரச்சனை தெரில. தன்னுடைய ஃபாலோவர்ஸை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும்னு பார்த்தாக்கா அது செய்ய மாட்டேங்கிறாரு. படிப்பெல்லாம் தேவையில்லை. என்ன இளையராஜா படிச்சிட்டாரா? அவரை மீது இசைஞானி யார் இருக்காங்களா? ஏஆர் ரஹ்மான் அவர் ஆஸ்கார் வாங்கிட்டு அவர் என்ன படித்தாரா? டெண்டுல்கர் படிச்சிருக்காரா? அப்படின்ட்டு படிக்காதவங்களே உதாரணம் காட்டுறாரு. ஏற்கனவே நீயா நான் ப்ரோக்ராமில் கோபிநாத் பேசியிருக்காரு, நீங்கள் படிக்காதவங்க 10 பேர் அடையாளம் காட்டலாம், ஆனால் 11 பேர் உங்களால் காட்ட முடியாது. ஆனால் படித்து முன்னேறினவங்க 10 லட்சம் பேர் எங்களால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி வந்து மக்களை வந்து தன்னை பின்பற்றவர்களை வந்து படிக்கணும், நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டு போது தான் தலைவன். இப்படி வந்து படிக்க தேவையில்லை. என்ன உப்புமா சாப்பிட்டு காலை உணவு உப்புமா குப்புமா? இவருக்கு என்ன பிரச்சனைனாக்கா திமுகவை தாக்குறங்கிற பேரில் தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு தவறான வழிகாட்டுதலையும் சொல்லி கொடுத்துட்ருக்கார். படிப்பெல்லாம் தேவையில்லை, படித்தா சாதிக்கணும் தேவை கிடையாது. சாணியல் ஆடு மேய் மாடு மேய் கோழி பண்ண வை. ஏன்னா இதுக்கு படிப்பு தேவை. சாணியல்றதுக்கு இதுக்கு வாகனங்கள் என்ன இருக்குது சர்றன்னு உரிய போகுது, உனக்கு மாச சம்பளம், உனக்கு படிக்காதனா டூரிஸ்ட் கைடு வேலை, உனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது, கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. அதை வந்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகாத படிக்காத அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜோம்பி கூட்டம் தான் உருவாகிட்டுருக்கு. சரி நீ அப்படியெல்லாம் மாட்டு பண்ண வச்சு ஆட்டு பண்ண வச்சு பெரிய ஆளாயிடலாம். அப்புறம் சமீபத்தில் இன்னொரு வீடியோ, 10 மாடு வச்சுருக்கவங்க வந்து ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறாங்களாம். கணக்கு பண்ணிக்க 30 நாளைக்கு என்ன ஆச்சு? 9 லட்சம் ரூபா அப்படிங்கிறாரு. 10 மாடு இருக்கான், அவர் பால் கறப்பாங்கலாம், அப்புறம் அந்த சாணியை விற்பாங்களாம், மூத்தத்தை விற்பாங்களாம், அது மூலியமாக ஒரு நாளைக்கு 30,000 சம்பளம் வருமானம் கிடைக்கலாம். அதாவது ஒரு மாட்டின் மூலமாக 3000 வருமானம். இது என்ன மாதிரி கால்குலேஷன் தெரில. சரி அப்படியெல்லாம் வருமானம் வருதுன்னா நீ எதுக்கு வந்து ஒவ்வொருத்தட்டையே பிச்சை எடுத்துகிட்ருக்க? ஈழத்தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு தனிகளை பெற்றுத்தருன்னு பிச்சை எடுக்கிற, அப்புறம் சினிமாவில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள்ட்டையெல்லாம் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு, நீனே வாலண்டியாக சொல்கிற 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அவனை பணம் கொடுத்துடுவான் அப்படின்ட்டு. நீ எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கிற? நீ பிச்சை எடுக்கிற மாதிரியே உன்னுடைய தம்பிகளையும் அதே மாதிரி உருவாகிட்டு இருக்க. அந்த கூட்டமும் தம்பிகள் கூட்டமும் அப்படி தான், அடுத்தவங்கள்ட்ட போய் மிரட்டி காசு கேட்குறாங்க, என்ன டொனேஷன் கொடுங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்படின்னு கேட்குறது, கொடுக்கலனாக்கா மிரட்டுறானுங்க. இது மாதிரி தான் ஒரு ஜோம்பி கூட்டத்தை இந்த சீமான் உருவாக்கிட்டே இருக்காரு. ஒரு தலைவன் என்பவன் தன்னை பின்பற்றுவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவனாக இருக்கணும். படித்தா தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லணும். என்னடா பெரிய படிப்பு இவர் என்னன்னாக்கா, சொல்லுவாங்கள்ல மாஸ் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்களாம். படிக்கிறது படிப்பு வராமல் தற்குறியாக சுற்றிட்டு தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்களாம். நீங்கள் எதுக்கு படிக்கணும்? படிப்பெல்லாம் தேவையில்லை, ஒன்றும் இல்லை. கெத்தா சுத்து, என்ன கெத்தா சுத்து? எந்த விதமான வருமானம் சம்பாத்தியம் இல்லாமல் கெத்தா சுத்தி என்ன பண்ண போகிறது? கேட்டால் யாருன்னு கேட்டால் கெத்தா சுத்தி யாருன்னு கேட்டால் தமிழண்டா நெஞ்ச நிமித்தி சொல்லு. இது இவரை பின்பற்றுறவங்கெல்லாம் என்ன ஆக கெதிக்க ஆளாகனு தெரியல. இவருடைய பேச்சை கேட்டு வேட்பாளர் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெருவுக்கு வந்துட்டாங்க, நடுத்தரவு நிற்கிறாங்க. யாருமே வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றல, ஆனால் இவர் மட்டும் தான் முன்னேறிட்டுருக்காரு. அவர் ஆரம்பத்தில் சொன்னாராம், நாங்கள் ஆட்சியை பிடிக்க வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இவங்க தான் வேட்பாளர் தான், வேட்பாளர் எந்த மாற்றமே கிடையாது, இதே வேட்பாளர் இருப்பாங்க ஆட்சி பிடிக்கும் இதை நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வேட்பாளர் மாட்டிகிட்டு இருக்காங்களாம். ஆனால் இவர் வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்கள்ட்ட எலெக்ஷனில் நின்று பணம் செலவு பண்ணுறது அவங்கள்ட்ட பணம் கிடையாது, எல்லாருமே வறுமை நிலையில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு வளமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் மட்டும்தான். இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சீமானை நம்பி பின்னாடி போகிறவங்கலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் திருந்துற வழியை பாருங்கள், பகுத்தறிவை கொண்டு சிந்தியுங்கள். நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்க வந்து சீமானை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்கள். அவர் போகிற ரூட்டு சரிதானா, அவர் சொல்கிற வார்த்தைகளாக சரிதானா, அவரை பின்பற்றமே இது நல்லதா அப்படின்னு யோசித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும்.